Good morning, student. 8th Social Science Geography Unit 2 Hazard. இடர்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 21st செஞ்சுரியில் வந்து அதிகமாக மனிதர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பர்சனுக்கோ ஒரு ஈவெண்ட் ஆர் ஃபேக்டர்ஸ், இதை வந்து பார்த்தோம்னா ஒரு எக்கனாமிக் ரீதியாக வந்து பார்த்தோம்னா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹசார்ட் அப்படிங்கிற வேர்டு இந்த ஃப்ரெஞ்சு வேர்டு ஹசார்ட் அப்படிங்கிற அந்த வேர்டிலிருந்து வந்தது தான் வந்து ஹசார்ட் அப்படின்னு வந்து சொன்னோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட். ஹசார்டினுடைய டைப்ஸ் என்னென்ன என்னென்ன வகைகளான ஹசார்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். சம் ஹசார்ட் அக்யூர் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வெண்ட்லி அண்டு ட்ரீட் த பீப்புள் ஹசார்ட் இ கிளாசிஃபைடு இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சில இடர்கள் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி நிகழ்ந்து மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலை வந்து அளிக்குது. இந்த இடர்கள் வந்து பார்த்தோம்னா பல வழிகளில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேஸ்டு ஆன் தர் கேசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ், நிகழ்வுக்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள். செகண்ட் வந்து பேஸ்டு ஆன் த ஆர்ஜின், தோற்றத்தின் அடிப்படையிலான இடர்கள் அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக வந்து பார்த்தோம்னா பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பேஸ்டு ஆன் தர் கேசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ், நிகழ்வுக்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹசார்டு ஹேன் பி ப்ராட்லி கிளாசிஃபைடு இன் த்ரீ டைப்ஸ். இந்த பேஸ்டு ஆன் த கேசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ் அப்படிங்கிறத வந்து த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஹியூமன் மேடு, நேச்சுரல் ஹியூமன் மேடு அண்டு சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு வந்து மூணு வகையை பிரிக்கிறாங்க. இயற்கையினால் ஏற்படும் இடர்கள், மனித செயல்களால் உருவாக்கப்படும் இடர்கள், சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படும் இடர்கள் அப்படின்னு வந்து மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னா என்ன, இது வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். திஸ் ஏர் த ரிசல்ட் ஆஃப் நேச்சுரல் ப்ராசஸ் அண்டு மேன் அண்ட் மேன் ஹேஸ் நோ ரோல் டு ப்ளே இன் சச் ஹசார்ட். சில இடர்கள் வந்து பார்த்தோன்னா இயற்கையினுடைய காரணிகளால் உருவாகுது. இவ்வகையான இடர்களில் வந்து மனிதனுடைய பங்கு வந்து இருக்கிறது இல்லை. இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா எர்த்து குவாக்ஸ், ஃப்ளூட்ஸ், சைக்ளோன் ஸ்ட்ரோம்ஸ், ட்ராட்ஸ், லேண்ட்ஸ்லைட், சுனாமிஸ் அண்டு வால்க்னோயிக் எரப்ஷன், அதாவது நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி, எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா முக்கியமான இயற்கையினால் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படின்னு வந்து நாம் சொல்லலாம். அடுத்தது ஹியூமன் மேடு ஹசார்ட், மனிதனால் ஏற்படக்கூடிய இடர்கள் வந்து என்னென்னா, இது மனிதனுடைய பங்கு வந்து பார்த்தோம்னா இருக்கும். திஸ் ஆர் ஹேஸ்டு பை அன்டிசரேபிள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன். இவ்வகையான இடர்கள் வந்து பார்த்தோன்னா மனிதன் வந்து விரும்பத்தகாத நடவடிக்கைகளினால் வந்து ஏற்படக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இட் கேன் பி த ரிசல்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் சச்சேஸ் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் லேக் ஆர் சாயில் ஆயில் ஸ்பில் அண்ட் இன்டர்னல் ஆக்ட். இது வந்து பார்த்தோம்னா மனிதனுடைய தொழிற்சாலை ரசாயன கழிவு, எண்ணெய் கசிவு, திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய விபத்துக்கள், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட இடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த இடர்கள்னால் வந்து பார்த்தோம்னா நிறைய பாதிப்புகள் வந்து பார்த்தோம்னா ஏற்படுது. சேஃப்டி ஹெல்த்து, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், கேசஸ் டேமேஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி வந்து மனிதனுக்கு வந்து பார்த்தோன்னா உடல் நலத்தில் வந்து பாதிப்பு, மக்களினுடைய நலன் உடைமைகளுக்கு வந்து பார்த்தோன்னா பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடியது, இந்த மாதிரி பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமன் மேடு ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஹியூமன் மேடு ஹசார்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளாயின்ஸ் ஹசார்ட், வேஸ்டேஜ், அடுத்து பாப்புலேஷன், ஏர், வாட்டர், லேண்ட், டேம் ஃபெயிலியர், வார்ஸ், சிவில் கான்ஃப்ளிக்ட், டெரரிசம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மனிதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதாவது குண்டுவெடிப்பு, அபாயகரமான கழிவுகளை வந்து தொழிற்சாலைகளிலிருந்து கழிவுகளை வந்து வெளியிடக்கூடியது, காற்று, நீர், நிலம் மாசடையக்கூடியது, அணைக்கட்டு உடையக்கூடியது, போர், உள்நாட்டு கலவரம், தீவிரவாத செயல்பாடுகள், இது எல்லாமே வந்து மனிதனால் ஏற்படக்கூடிய ஹசார்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சோசியோ நேச்சுரல் ஹசார்ட், சமூக இயற்கை இடர்கள் அப்படின்னா என்ன. இந்த சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஹசார்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். இது வந்து பார்த்தோம்னா முக்கியமாக த ஃப்ரீக்வன்சி ஏ
ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸு ட்ராட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லணும். ஆறுகளினுடைய நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களை வந்து கண்மூடித்தனமாக வந்து வெட்டக்கூடியது. இது வந்து பார்த்தோன்னா மனிதனுடைய செயல்கள். இதனால் வந்து பார்த்தோன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடியது வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேச்சுரல் ஹசார்டு ஏற்படுறதுக்கு மனிதன் வந்து காரணமாக இருக்கிறது, அதான் வந்து சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து இன்னொரு காரணம் வந்து பார்த்தோம்னா நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட். இந்த நிலச்சரிவுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன காரணம் அப்படின்னு வந்து, நிலச்சரிவுக்கு வந்து பார்த்தோம்னா இயற்கையான காரணம், மலைப்பிரதேசங்களில் வந்து இயற்கையாக ஏற்பட்டாலும் அங்கே வந்து பார்த்தோன்னா மனிதர் வந்து வீடு கட்டக்கூடியது, சுரங்கங்கள் தோண்டக்கூடியது, கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடியது, கல் வெட்டி எடுக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான நிலச்சரிவுக்கு வந்து மனிதன் வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கிறான். அடுத்தது இன்னொரு காரணம் வந்து பார்த்தோம்னா சதுப்பு நிலக்காடுகள். இந்த நிலக்காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி எடுக்கிறதுனால நிலம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக ஹீட் ஆகி பாலைவனமாகி அதிகமான மழைப்பொழிவு இல்லாமல் போகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான நகரங்களில் வந்து பனிப்புகை, பனிப்புகை வந்து பார்த்தோம்னா நேச்சராக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த பனிப்புகையில் வந்து பார்த்தோம்னா மனிதன் வந்து நிறைய வேஸ்டேஜை வந்து பார்த்தோம்னா எரிக்கக்கூடியது, மரங்களை வந்து வெட்டி எரிக்கக்கூடியது, இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து போகக்கூடிய புகைகள், நிலக்கரி புகைகள், இந்த மாதிரி நிறைய புகைகள் வந்து அந்த பனியோடு வந்து சேர்றதுனால மனிதனுக்கு வந்து பார்த்தோன்னா பல்வேறு வகையான தீங்குகளை வந்து அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதான் வந்து பார்த்தோம்னா சோசியோ நேச்சுரல் ஹசார்ட், அதாவது ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட் ஏற்படுறதுக்கு மனிதனுடைய பங்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடியது. அப்போ டைப்ஸ் ஆஃப் ஹசார்டில் வந்து பார்த்தோம்னா பேஸ்டு ஆன் த கேசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ், அடுத்தது பேஸ்டு ஆன் த ஆர்ஜின் தோற்றத்தின் அடிப்படையிலான காரணிகள் அப்படிங்கிறதும், அடுத்தது நிலத்தினால் ஏற்படக்கூடிய காரணிகள் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோம் நிகழ்வுனால் ஏற்படக்கூடிய காரணிகள், இந்த பேஸ்டு ஆன் த கேசஸ் ஆஃப் அக்யூரன்ஸ், நிகழ்வுக்கான காரணி அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட், ஹியூமன் மேடு ஹசார்ட், அடுத்து சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம். இந்த நேச்சுரல் ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா நேச்சராக ஏற்படக்கூடிய ஹசார்டு, இயற்கையினால் மட்டும் ஏற்படக்கூடிய அழிவுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிள் எர்த்குவேக்ஸ், ஃப்ளூட்ஸ், சைக்ளோன், ட்ராட்ஸு, லேண்ட்ஸ்லைட், சுனாமி, வால்கனோயிக் கரப்ஷன், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து ஹியூமன் மேட் ஹசார்ட், முழுக்க முழுக்க மனிதனுடைய செயல்பாடுகள்னால் ஏற்படக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், ஆயில்ஸ் ஸ்பில்லு, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேஸ்டேஜ், அதாவது வந்து நிறைய வேஸ்டேஜ் வந்து ஏற்படுத்தக்கூடியது, பொல்யூஷன் ஆஃப் ஏர், ஏர் பொல்யூஷன் பண்ணக்கூடியது, வாட்டர், லேண்டு, டேம் ஃபெயிலியர், சிவில் கான்ஃப்ளிக்ட், கலவரம், டெரரிசம், வார்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மனிதனால் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட் ஏற்படுறதுக்கு மனிதனுடைய காரணம், மனிதன் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது பேஸ்டு ஆன் த ஆர்ஜின், தோற்றத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான ஹசார்ட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.